வணக்கம் நேர்களே, இன்றும் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். லைஃப் வித் ஃபிசியோ யூடியூப்பில் வளமையாக நாங்கள் ஃபிசியோதெரபி சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் காட்டிய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. அதே போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. உங்களுடைய ஆதரவை நீங்கள் காட்டுங்கள். அதே போல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நாங்கள் அதிகமாக இப்போது நாங்கள் வைத்திய நிபுணர்களையும் சேர்த்து இணைத்து கொள்ளப் போகின்றோம். அதேபோல் இன்றும் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான, அதாவது நீங்கள் வார வாரம் ரேடியோவிலையா இருக்கலாம் அல்லது டிவியிலையா இருக்கலாம், உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வைத்திய நிபுணரைத்தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழுவின் உறுப்பினரான வைத்தியர் திரு வாசன் ரத்னசிங்கம் அவர்கள் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் வரவேற்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாகேசன். இன்றும் கூட உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் வந்து கோவிட் பரவலை பற்றி தான் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். டாக்டர், இந்த இன்றைய காலகட்டத்தில் முன்னேற ஏற்பட்ட வைரஸுக்கும் இப்போ இந்த திருவு ஏற்பட்ட வைரஸுக்கும் என்ன வித்தியாசம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இந்த கொரோனா வைரஸானது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து பல்வேறுபட்ட திருவுகளின் ஊடாக அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்கின்றது. இந்த திரிவுகளினால் வைரசனுடைய தாக்கம், வீரியம், பரவல் போன்ற விடயங்களும் மாறுபடுகின்றன. ஆகவே இந்த ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட கொரோனா வைரஸ், அதாவது கடந்த 2019 டிசம்பர் மாதத்தில் சீனாவில் உருவாக்கப்பட்ட வைரஸுக்கும் தற்போது இலங்கையில் பரவுகின்ற வைரஸுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், குறிப்பாக இதனுடைய பரவலை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆரம்பத்தில் சீனாவில் உருவாகிய வைரஸானது ஒரு நபரிலிருந்து கிட்டத்தட்ட சராசரியாக 2.5 நபருக்கு பரவக்கூடிய ஒரு சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு உருவாகிய அல்ஃபா திரிபுக்கள், நாங்கள் இலங்கையிலே 3வது இலையை எதிர்நோக்கிய பொழுது 3வது இலையில் பெரும்பாலான நோயாளிகள் அல்ஃபா வகை திரிபினால் இனங்காணப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையிலே அந்த அல்ஃபா வகை திரிபுக்களானது ஒரு நபரிலிருந்து 4.5 நபர்களுக்கு பரவக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த 4வது இலையானது டெல்டாவினால் உருவாகியதாக கூறப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், பல்வேறுபட்ட தொற்றாளர்கள் இந்த டெல்டா வைரஸினுடைய மாதிரியை கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது. இந்த டெல்டா வகை தீவினால் இதனுடைய பரவலானது ஒரு நபரிலிருந்து கிட்டத்தட்ட 8 to 10 பேருக்கு பரவக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே இதனுடைய பரவல் வேகம் அதிகரித்திருக்கின்றது. அத்தோடு இந்த குணம் குறிகள், அதாவது நோயாளர்கள் இந்த வைரஸானது தாக்கும் பொழுது ஏற்படுகின்ற குணம் குறிகள், ஆரம்ப காலத்தில் பெரும்பாலான நோயாளிகள் எந்தவித குணங்குறிகளையும் காட்டவில்லை. ஆனால் தற்பொழுது நோயாளிகள் பலர் அசாதாரணமான குணங்குறிகளை காண்பித்திருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்திலே பெரும்பாலானவர்கள் எந்தவித குணங்குறிகளையும் காட்டவில்லை. ஒரு சிலர் சுவாசப்பாதை அறிகுறிகளான, அதாவது சிறு தடிமலோ சிறு தொண்டைனோ போன்ற விடயங்களை காட்டியிருந்தார்கள். ஒரு மிகச்சிறு பிரிவினரே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஒரு பாரதூரமான அறிகுறிகளை காண்பித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது உருவாயிருக்கின்ற டெல்டா வகை தெரிவுகளினால் கணிசமான பிரிவினர் ஒரு சுகாதார, அதாவது சுவாசப்பாதை அறிகுறிகளோடு பல்வேறுபட்ட அசாதாரணமான குணங்குறிகளையும் காண்பிக்கின்றார்கள். பலர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கக்கூடிய சாத்தியங்கள், தீவிரமடையும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதன் பிற்பாடு மரணமடையும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் உருவாகிய கொரோனா வைரஸை விட தற்பொழுது உருவாகிய இந்த டெல்டா வகை தெரிவினால் இதனுடைய பரவல் வீதம் அதிகரித்திருக்கின்றது, தீவிரத்தன்மை அதிகரித்திருக்கின்றது, தொற்றாளர்கள் இனங்காணப்படும் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது, இந்த தொற்றாளர்களின் மரணமடையும் தன்மையும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களைப் போலல்லாமல் தற்பொழுது உருவாகியுள்ள நிலையில் பாரதூரமான அழிவுகள் ஏற்படும் என அஞ்சப்படுகின்றது. சரி டாக்டர், இந்த புதிதாக திரிபடைந்த அந்த வைரஸில் வைரஸ் ஏற்பட்ட ஒருவருக்கு என்ன வகையான சிம்டம்ஸ் இதுகள் இருக்கும்? அதாவது இந்த தொற்றினால் ஏற்படுகின்ற தொற்றாளர்களுக்கான குணங்குறிகள், தற்பொழுது கூட கணிசமான பிரிவினர் இந்த நோய் குணங்குறிகளையும் காட்டுவதில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 50% அதிகமானவர்கள் அதாவது அசாதாரணமான குணங்குறிகளாக உயர் காய்ச்சல், அத்தோடு தலைவலி, உடற்சோர்வு, வயிற்றுவலி, அத்தோடு உடலிலே பழுக்கள் தோன்றுதல் போன்ற அசாதாரணமான குணங்குறிகளை காண்பிக்கின்றார்கள். அத்தோடு இவர்கள் இவ்வாறு அசாதாரணமான குணங்குறிகளை காண்பித்ததன் மிக விரைவில் ஓரிரு நாட்களில் தீவிரமடையும் நிலையை காண்பிக்கின்றது. அதாவது மூச்சு திணறல், மூச்செடுக்க சிரமம் போன்ற விடயங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதாவது சுருங்கச் சொல்லில், இவர்கள் கோவிட் நியூமோனியா நிலைக்கு செல்லுகின்றார்கள். இவ்வாறு கோவிட் நியூமோனியாவுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கான ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கப்படுகின்றது. கோவிட் நியூமோனியா எனப்படும் பொழுது நுரையீரலில் இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால் அழற்சி ஏற்படுகின்றது. மற்ற நியூமோனியாவில விட
கோவிட் நியூமோனியா சற்று வித்தியாசமான காணப்படுகின்றது. என்னன்னு சொன்னால், இந்த கோவிட் நியூமோனியாவில் இந்த சுவாச சிற்றறைக்கு வழங்குகின்ற குருதியை வழங்குகின்ற நாடிகள் நாளங்கள் என்பவற்றிலும் அழற்சி ஏற்படுகின்றது. ஆகவே இதனால் இவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் அளவானது அதிகரித்திருக்கின்றதான். தற்பொழுது அனுமதிக்கப்படும் பெரும்பாலான நோயாளிகள், கிட்டத்தட்ட 50% அதிகமான நோயாளிகள் ஆக்சிஜன் தேவைப்பாடு உடையவர்களாக காணப்படுகின்றனர். அந்த ஆக்சிஜன் தேவைப்பாடு உடையவர்களுடைய தொட்டாளர்கள் பெரும்பாலான அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் மரணங்களும் சம்பவிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா வகை தெரிப்புகளினால் அசாதாரணமான குணங்குறிகள் ஏற்பட்டு கோவிட் நியூமோனியா எனப்படுகின்ற பாரதூர நிலை ஏற்பட்டு சுவாசப்பை செயலிழப்புக்கோ அல்லது சுவாசப்பாதை செயலிழப்புக்கோ வழிவகுக்கின்றது. இதனால்தான் இந்த டெல்டா வகை தெரிவினால் ஏற்படும் தொற்றானது சற்று பாரதூரமானதாகவும் பல இறப்புகளையும் ஏற்படுத்தும் என நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். சரி டாக்டர், அதே போல் இன்றைய காலகட்டத்தில் இந்த நெருக்கடியோடு அதிகமாக சொல்லுகின்றார்கள், வீட்டிலே சிகிச்சை எடுங்கள் அல்லது வீட்டிலே இருக்க சொல்லி சொல்லுகின்றார்கள். அவ்வாறு இருக்கின்றவர்கள் எந்த சூழ்நிலையில் நாங்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்க வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த 4வது அலையிலே தொற்றாளர் எண்ணிக்கையானது மிகவும் அசாதாரணமாக அதிகரித்து வருகின்றது. அதே போன்று இந்த மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையிலே சுகாதார பணியாளர்கள் பலர் இந்த கொரோனா தொற்றுக்கு முகம் கொடுத்து அவர்கள் நோயாளர்களாக மாறுகின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் இந்த சுகாதார கொள்ளளவத்தை பாதுகாத்து கொண்டு இந்த தொற்றாளர்களையும் இனத்திறனாக முகாமைத்துவம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே பல்வேறுபட்ட நாடுகளில், குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகளிலே, இந்த வீடுகளில் வைத்து தொற்றாளர்களை சிகிச்சை செய்யும் முறையானது வெற்றியளித்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து இலங்கையிலும் கூட இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படுமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தது. இதன் பயனாக நாங்கள் இந்த வழிகாட்டியை தயாரித்து சுகாதாரத்துறை, சுகாதார அமைச்சில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும், சுகாதார அமைச்சருக்கும், அதே போன்று அதிமர ஜனாதிபதிகளுக்கும் எங்களுடைய பரிந்துரைகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் கடந்த ஜனவரி மாதம் இதற்கான பரிந்துரைகளை வழங்கிய போதும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சற்று தாமதம் காணப்பட்டது. ஆனால் அதன் பிற்பாடு இந்த திட்டமானது களுத்துறை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிற்பாடு படிப்படியாக கொழும்பு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கம்பகா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நாடுபூராகவும் இந்த சிகிச்சை முறையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிகிச்சை முறையானது ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த தொற்றாளர்கள், குறிப்பாக தங்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டக்கூடும் என சந்தேகிப்பவர்கள், நோய் குணங்குறிகளை கொண்டிருப்பவர்கள் உடனடியாக 1390 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசி எண்ணின் மூலம் தங்களுக்கான வைத்திய ஆலோசனையை பெற்று இந்த தொற்றினை எவ்வாறு வீடுகளில் வைத்து முகாமத்துவம் செய்ய முடியும் என்ற ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த சிகிச்சை முறைக்கு உள்வாங்கப்படுகின்றவர்கள், ஏதாவது ஆவது தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இள வயதினர், அதே போன்ற நோயாளிகளை கொண்டிருந்தவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு அவர்கள் தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கண்காணிப்பின் கீழ், சுகாதார வைத்திய அதிகாரியோட கண்காணிப்பின் கீழோ அல்லது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலே பணிபுரிகின்ற ஊழியரின் கண்காணிப்பிலோ அவர்கள் இருப்பார்கள். அதன் பிற்பாடு அவர்கள் இந்த 1390 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இந்த கோல் சென்டர் மூலம் அவர்களுக்கான பிரச்சனைகள் கேட்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும். இந்த முறையின் மூலம் அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை முறை வழங்க வேண்டும், எப்படியான சுகாதார விதிகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், எப்படியான மருந்துகளை அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயமெல்லாம் அறிவிக்கப்படும். ஆகவே இதன் மூலம் வீடுகளிலே வைத்து இந்த தொற்றாளர்களை நாங்கள் வினத்திறனாக முகாமைத்துவம் செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தற்பொழுது வரையில் 16,000 தொற்றாளர்கள் இந்த சிகிச்சை முறைக்கு உள்வாங்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 20,000 அதிகமான தொற்றாளர்கள் இந்த சிகிச்சை முறைக்கு உள்வாங்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். அத்தோடு எந்த ஒரு நோயாளியும் இந்த சிகிச்சை முறையினூடாக மரணிக்கவில்லை. அதாவது பலர் தீவிரமடைந்து வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட எந்த ஒரு நோயாளியும் வீடுகளில் வைத்து இந்த சிகிச்சை முறைக்கு உட்படுத்தும் பொழுது மரணிக்கவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தத்திலே இந்த சிகிச்சை முறையானது எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது. ஆகவே இது இலங்கையிலே இந்த வெற்றி அளித்திருக்கும் இந்த விடயமானது மற்ற நாடுகளுக்கும், குறிப்பாக தெற்காசிய வளர்த்திருக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்துக் கூற வேண்டும். அதே போல் டாக்டர், இந்த நான் அண்மையில் கூட ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன்னா, அதாவது ஒரு இன்றைய காலகட்டத்தில் இந்த யங் ஜெனரேஷன் வந்து இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு ரிக்கவரி ஆகினவர்கள் உடனடியாக தங்களுடைய உடலை வந்து கவனிக்க வேண்டும் என்று ஜிம்முக்கு போகின்றார்கள். அதே மாதிரி அவர்களுடைய ஸ்ட்ரெயின் பண்ணி அவர்களை ஸ்ட்ரெயின் பண்ணி செய்வதனால் அவர்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுகின்றதா, இது தொடர்பாக கொஞ்சம் விளக்குங்கள் டாக்டர்.
அதாவது இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கமும் ஒரு வைரஸினால் ஏற்படுகின்ற தாக்கம் என்ற ரீதியில் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்ததன் பிற்பாடு கூட அவர்களுக்கு சில சில பிரச்சனைகள், அதாவது தசைப்பிடிப்பு, தசை வலி, அதே போல் மூட்டு வலி போன்ற விடயங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு இவ்வாறான சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே குறிப்பாக இப்படியாக அதிகமான உடற்பயிற்சியை, அது கனமான உடற்பயிற்சியை செய்பவர்கள், அத்தோடு அதாவது பல்வேறுபட்ட அதாவது சக்தியை செலவழிக்கக்கூடிய விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் இந்த தொற்றிலிருந்து மீண்டதன் பிற்பாடு 2 கிழமைக்கு அவர்கள் ஓய்வாக இருப்பது மிகவும் உசிதமான ஒன்றாக இருக்கும். அதாவது உடனடியாக தொற்றிலிருந்து குணமடைந்ததன் பிற்பாடு உடனடியாக அவர்கள் ஒரு பாரிய கனமான உடற்பயிற்சிக்கு ஈடுபடாமல் ஒரு 2 கிழமை அளவு அவர்கள் ஓய்வில் இருந்து அதன் பிற்பாடு படிப்படியாக இந்த உடற்பயிற்சி கனமான உடற்பயிற்சிகளுக்கோ அல்லது கனமான விளையாட்டிலோ அவர்கள் ஈடுபட முடியும். அதாவது குறிப்பாக இந்த தொற்றிலிருந்து மீண்டதன் பிற்பாடு அவர்கள் ஒரு சாதாரண சுகதையைப் போல அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். இதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வைரஸ் எந்த ஒரு வைரஸினுடைய தாக்கத்தின் பிற்பாடும் கூட இந்த 2 கிழமைக்கு இந்த போஸ்ட் வைரல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த குணமுகுறிகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே அந்த குணமுகுறிகளிலிருந்து அவர்கள் மீளுவதற்காக கிட்டத்தட்ட 2-3 கிழமைகளுக்கு ஓய்வில் இருந்து அதன் பிற்பாடு படிப்படியாக தங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை செய்வது உசிதமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. சார், டாக்டர், இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கின்றது. அதாவது கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவர், அவர் வந்து முதல் ஒரு வேக்சின் எடுத்திருக்கலாம், அல்லது 2 வேக்சினும் எடுக்காத ஒருவர், அவர் பாதிக்கப்பட்டு எவ்வளவு காலத்திற்கு பின்னர் அவர் அந்த வேக்சினை போட்டுக்கொள்ள முடியும்? அதாவது இது ஒரு மிகவும் ஒரு நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால், இப்படியான சந்தேகங்கள் பொதுமக்கள் பலரே எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தடுப்பூசிகள் விடயத்திலே அவர்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. இதனால் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி அதன் பிற்பாடு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள இருப்பவர்கள் பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் அவர்களுக்கு ஒரே ஒரு டோஸ் மாத்திரம் வழங்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், குறிப்பாக அவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டதன் பிற்பாடு அவர்களுக்கு கணிசமான ஒரு இந்த தொற்றினால் கிடைக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியானது கிடைத்துவிடும். அதாவது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 40-50 விதமான எதிருடல்கள் இந்த தொற்றினால் அவர்களுக்கு உடலிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இதனால் 2வது மாத்திரை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரே ஒரு டோஸை வழங்குகின்றார்கள். ஆனால் இலங்கையில் இந்த 2 மாத்திரைகளுமே அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. குறிப்பாக அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டதன் குணமடைந்த நாளிலிருந்து 2 கிழமைக்கு பிற்பாடு அவர்களுக்கு 1வது மாத்திரை வழங்கப்பட்டு அதன் பிற்பாடு வழங்கப்படுகின்ற தடுப்பூசிக்கு ஏற்ற வகையில் 2வது மாத்திரை வழங்கப்படும். குறிப்பாக தற்பொழுது அதிகமாக சைமபாம் வகை தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4 கிழமைக்கு பிற்பாடு அவர்களுக்கு 2வது மாத்திரை வழங்கப்படும். அதாவது இதை மீண்டும் கூறினால், அதாவது அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டு குணமடைந்த திகதியிலிருந்து 2 கிழமைக்கு பிற்பாடு அல்லது தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து 4 கிழமைக்கு பிற்பாடு அவர்கள் 1வது டோஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தகுந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த தடுப்பூசியினால் கிடைக்கின்றது. சரி டாக்டர், அதே போல் இன்னும் ஒரு சந்தேகம் மக்களிடையே இருக்கின்றது. அதாவது நாங்கள் தொற்று உறுதிப்படுத்துவதை PCR அல்லது ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அதே போல் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும் போது அது அவர்களுக்கு ஏதும் டெஸ்ட்டுகள் செய்து அனுப்புகின்றார்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் இந்த சிகிச்சை முறையில் கிட்டத்தட்ட ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டதன் பிற்பாடு 14 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் அவர்கள் விடுவிக்கப்படும் பொழுது இந்த PCR பரிசோதனை, எக்ஸிட் PCR எனப்படும் அந்த பரிசோதனையை செய்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் இந்த அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் பொழுது 10 நாள் வரம்பறையில் அவர்களிடமிருந்து இந்த நோயானது மற்றவர்களுக்கு தொற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் 10 நாள் சிகிச்சையின் பிற்பாடு விடுவிக்கப்படுகின்றார்கள். விடுவிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு PCRஓ அல்லது ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளோ செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு செய்து அதன் பிற்பாடு தொற்று இல்லை பிற்பாடே விடுவிக்கப்படுகின்றது. ஆனால் சில சமயங்களில் இந்த பரிசோதனைகள் சரியான முறையில் இடம்பெறுவதில் இல்லையாக நாங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. அப்பாடி இடம்பெறமாயின் அது இந்த வரையறைக்கு உட்பட்ட வகையில் அது செய்யக்கூடாது. குறிப்பாக அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசோதனைகளை செய்துதான் அவர்களை வீடுகளுக்கு விடுவிக்க வேண்டும். இவ்வாறு விடுவிக்கப்படும்பொழுதுதான் அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு நபராக சமூகத்தில் கலப்பதற்கு அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கும்.
சரி டாக்டர், பல வகையான எங்களுக்கு பயனுள்ள அதே போல் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு பதிலாக எங்களுக்கு தன்னுடைய நேரத்தை செலவழித்து பல பழுக்களின் மத்தியில் கூட எங்களுக்காக வந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இந்த கொரோனா பற்றிய தகவல்களை வழங்கிய டாக்டர் வாசன் ரத்னசிங்கத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன நேர்களே, உங்களுக்கு இன்றும் கூட பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். கோவிட் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்த கேள்விகளுக்கு விடையாக இந்த காணொளி நிச்சயமாக அமையும். இதேபோல் தொடர்ந்தும் பாருங்கள். அடுத்த வாரமும் இந்த கொரோனா சம்பந்தமாகத்தான் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். எங்களுடைய வைத்திய நிபுணர் தொடர்ந்தும் எங்களுக்கு அடுத்த வாரமும் இது சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றார். தொடர்ந்தும் பாருங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். அதேபோல் உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்ளும் நான் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒருவன் வாயிசன். லைஃப் வித் ஃபிசியோ. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.